பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க. நான் யாருக்கும் தெரியாம நைசா கிச்சனுக்குள்ள போய் அந்த பிரியாணில பாய்சனை கலந்துட்டேன்பா. சூப்பரா சதீஷ், இப்பதாண்டா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆஷிஷோ, அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கு பண்ணி வச்சிருக்கிற பிரியாணில விஷத்தை கலந்துட்டு வந்திருக்கேன்னு இந்த பாவி சொல்றான். அவனோட அப்பா என்னடான்னா சந்தோஷத்துல அவனை தட்டி கொடுத்து பாராட்டுறான். என்ன இது? செல்லக்குட்டி, இப்ப பிரியாணி வந்துடும். மொத வாய் பிரியாணிய அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? இதே ஊர்ல தான் நமக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஆனா கூட்டமே வரமாட்டேங்குது. மொத்த ஜனங்களும் இந்த சத்ரபதி ரெஸ்டாரண்ட் தான் வராங்க. வியாபாரம் அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. இப்ப நீ விஷம் கலந்துருக்கிற பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட சேர்ந்து மொத்த குடும்பமும் செத்துருவாங்க. ரித்திகா, உனக்கு பிரியாணி வந்துருச்சு. செல்லம், பிரியாணி வந்துடுச்சு, அம்மா ஊட்டி விடுறேன், சாப்பிடலாமா? அவங்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னா அதுவே பெரிய இஷ்யூவாகி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிரந்தரமா சீல் வச்சு மூடிட்டு அந்த சத்ரபதியையும் அவனுக்கு பிரியாணி பண்ணி கொடுக்கற அந்த செவ்வந்தியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் சத்ரபதி பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிட்டேன். அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது. பாவீங்களா, கேவல தொழில் போட்டிக்காக ஒரு அப்பாவி குடும்பத்தையே சாகடிக்க போற வேலையை பண்ணிருக்கீங்களேடா. ஷோ கடவுளே, அவங்கெல்லாம் இந்நேரம் பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. அச்சிஷோ, நம்ம போய் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்பா, அதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம்ல, வாங்கப்பா போலாம். டே இருடா, நாம விஷம் கலந்துருக்கிற அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த குடும்பம் சாகிறதையும் போலீஸ் வந்து அந்த சத்ரபதியையும் செவ்வந்தியையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறதையும் என் கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். சரி, கார்ல உட்காருங்கப்பா. கட்டுங்க. முதல் வாய் பிரியாணிய என் பேத்திக்கு ஊட்டி விட்டு அப்புறமா சாப்பிடலாம் இருந்தோமா, அதுக்குள்ள நீங்க வந்து தட்டி விட்டீங்க. என்னாச்சுமா சார்? இந்த பிரியாணியில விஷம் கலந்திருக்கு. என்னமா சொல்ற, பிரியாணியில விஷம் கலந்திருக்கா? ஆமா சார். இதுல விஷம் கலந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? விஷத்தை கலந்தவங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் சார். நீங்க நான் உடனே வேற பிரியாணி பண்ணி உங்களுக்கு பரிமாற சொல்றேன். குமார், மேடம். குமார் வாங்க. ஆ, தோரம் மேடம்.
சொல்லுங்க மேடம். இங்க இருக்கிற எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. வேற ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க மேடம். எடுங்க எடுங்க. அதோ கிளியர் பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க.